அப்ப நேட் எழுதின நம்ம தாங்களுக்கு தெரியும், அல்லது நீங்க மற்ற நேட் இணைய முடியாதாக்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நேற்று நாங்கள் 31வது வினா வரைக்கும் நேற்று பார்த்தனாங்க, 31வது வினா பார்த்து அதோட முடிச்சிருந்தோம் நாங்கள் நேற்றையான் வகுப்பை. அப்போ இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்த வினா பார்க்க போறோம். 32வது வினாலேருந்து இன்றைக்கு பார்த்து கொண்டு போக போறோம். சரி, அப்போ 32வது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால், நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணமாக அமைவது என்று சொல்லி கேட்கிறாங்க. நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணமாக அமைவது, யாரா சொல்ல முடியுமா? நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணமாக அமைவது. ரைட், ஓகே. நான் நேரத்தை கருத்துல கொண்டு கொஞ்சம் விரைவாக போறதுனால உங்களோட விடைகளுக்காக வெயிட் பண்ணல. விட சொல்லக்கூடியார்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது விட சொல்லக்கூடியார்கள் உடனடியாக விட சொல்லலாம், சொல்ல முடியாதார்கள் பரவாயில்ல, நீங்க விரும்பினா மெசேஜ் பண்ணி கொள்ளலாம், இல்லாட்டி நாங்க அடுத்த விடைக்கு போய் கொண்டிருப்போம். ஏன்னென்று சொன்னா இந்த 40 நிமிஷத்துக்குள்ள நாங்க இன்னைக்கு பேப்பர் முடிக்கணும். இன்னைக்கு இந்த மிச்ச 10 வினாக்களும் பார்த்து அதனால பகுதி 2ல முதல் 10 வினாக்களையும் பார்க்கணும், கட்டாய வினாக்குரிய 10 வினாக்களையும் பார்க்கணும்ன்றதுனால நான் வேகமாக போறேன், உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப 32வது வினா, நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணம், இதுல காரணம் நான் விட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விட சொல்ல விடையை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. அப்ப எங்களுடைய பாடங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியான வினாக்கள் விடைகள் சில இடங்களை தெரியாட்டி நான் இந்த வினாக்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கக்குள்ள நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம், அப்ப சைவ தூஷண பரிகாரம் அப்படின்னு சொல்லக்குள்ள பரிகாரம் என்று சொல்றது நாங்கள் சொல்லுவோம் தவறுக்காக செய்யப்படுவது. அப்ப சைவ தூஷணம் சைவத்தை தூஷித்தமைக்காக, சைவத்தை பழித்து இழிவாக சொன்னதற்கான ஒரு பரிகார செயற்பாடு. அப்ப அப்படி என்று பாத்தீங்கன்னா சைவத்தை பழித்து சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே கிறிஸ்தவர்கள் சைவத்துக்கு எதிராக செய்த பிரச்சாரங்களுக்கு எதிராக ஆறுமுக நாவலரால சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. அப்ப நாங்க விடயங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் நேரடியாக விடையை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கேள்வியை விளங்கிக் கொள்வது. அப்ப கேள்வியை விளங்கி கொள்ளமாட்டா, சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணம், சைவ தூஷண பரிகாரம் சைவ சமயத்தை, கிறிஸ்தவர்கள் சைவ சமயத்துக்கு எதிராக செய்த பிரச்சாரங்களுக்கு எதிராக அந்த நூல் தோன்றியது. ரைட், அதுல முதலாவது விட பாத்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவ பாடசாலைகளில் சைவ சமயம் பாடம் கற்பதற்கு அந்த காலத்துல தடைகள் காணப்பட்டிருந்தது. கிறிஸ்தவ பாதிரியமார்களால வந்து கிறிஸ்தவ பாடசாலைகள்ல சைவ சமயம் பாடத்தை கற்பதற்காக எதிராக தடைகள் விதிக்கப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார் ஆறுமுகநாவலர், சைவ சமய பாடசாலைகள், சைவ பிள்ளைகள் சைவ சமய சூழலில் கல்வி கற்பதற்கான சைவ பாடசாலைகளை உருவாக்குகிறார். அப்ப அந்த வேலை உங்களுக்கு தெரியும், ஆறுமுகநாவலரால் உருவாக்கப்பட்ட சைவ பிரகாச வித்தியாசாலைகள் இந்த வகையை சார்ந்தவை. ஆறுமுகநாவலுடைய சைவ பிரகாச வித்தியாசாலைகள் இந்த கிறிஸ்தவ பாடசாலைகளில் சைவ சமய பாடத்தை கற்பதற்கு தடை காணப்பட்ட பொழுது தோற்றம் பெற்றது. இரண்டாவது பாருங்க, சைவ நடைமுறையில் இருந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக ஆறுமுகநாவலர் என்ன செய்கிறார் என்றால், துண்டு பிரசுரங்களை வெளியிடுறதும் சமய பிரசங்கங்களை செய்கிறதும். அப்ப ஆறுமுகநாவலுடைய பிரசங்கங்கள் வந்து சைவ சமயங்கள்ல காணப்பட்ட, சைவ நடைமுறைகள்ல காணப்பட்ட குறைபாடுகளை சுட்டி காட்டுவதாக அமைந்தது. ஏனென்றால் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்து சைவ சமயங்கள்ல காணப்பட்ட குறைபாடுகளை அவங்க சுட்டி பேசினார்கள். அதனால ஆறுமுகநாவலர் என்ன செய்யறார், எங்களுடைய சமயங்கள்ல காணப்பட்ட குறைபாடுகளை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், கண்டனங்களையும் துண்டு பிரசுரங்களையும் வெளியிடுகிறார். அதே போல பிரசங்கங்கள் மூலமாகவும் எங்களோட சமயங்கள்ல காணப்பட்ட குறைபாடுகளை சுட்டி காட்டுறார். அதுல உங்களுக்கு தெரியும், கண்டனம் என்ற அகச்சமய கண்டனம் புறச்சமய கண்டனம் என்று ரெண்டு வகையான கண்டனங்கள் இருந்தது இல்லையா, அகச்சமய கண்டனம் புறச்சமய கண்டனம் என்றால், அகச்சமய கண்டனங்கள்ல வந்து சைவ நடைமுறைகளில் இருந்த குறைபாடுகள் சுட்டி காட்டப்பட்டது. அதே மாதிரி பிள்ளைகள் நாலாவது விட பாருங்க, நாலாவது விட கோவில்களில் நிகழ்ந்த உயிர்ப்பலிகளை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறார், அதுவும் அதே சமய கண்டனங்களுக்குள்ள வருது. கண்டனங்கள் செய்கிறார், துண்டு பிரசுரங்களை வெளியிடுறது, அதே போல வந்து பிரசங்கங்களையும் செய்கிறார். அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த கோவில்களில் நிகழ்ந்த உயிர்ப்பலிகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் என்ன செய்கிறார், கோவில்களை ஆகமம் சார்ந்த மரபுக்குள்ள ஆறுமுகநாவலர் மாற்றுகிறார். அப்ப ஆறுமுகநாவல் காலத்துல ஆகமம் சாராத மரபில் இருந்த கோவில்கள் எல்லாம் ஆகம மரபுக்குள்ள மாற்றி அமைக்கப்பட்டது, அதுக்கு இந்த உயிர்ப்பலிகளும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்லி சொல்லலாம். ரைட், சோ அப்ப அந்த வகையில 32வது வினா, நாவலருடைய சைவ தூஷண பரிகாரம் என்ற நூல் எழுந்தமைக்கான காரணம், மூன்றாவது விட கிறிஸ்தவர்கள் சைவத்துக்கு எதிராக செய்த பிரச்சாரங்களுக்கு எதிராக. ரைட், சோ நாங்கள் 33வது வினாவுக்கு போறோம். 33வது வினா பாருங்க பிள்ளைகள், வணக்கத்துக்குரிய வெல போல ராகுல என்பவருடைய இலங்கையில் பௌத்த வரலாறு என்ற நூலில் கூறப்பட்டுள்ள செய்தி. வணக்கத்துக்குரிய வேலை போல ராகுல என்பவரின் இலங்கையின் பௌத்த வரலாறு என்ற நூலில் கூறப்பட்டுள்ள செய்தி யாரு? இதான் வினா. இப்ப இந்த வினாவுக்கு வேற மாற்று விடைகள்லாம் நாங்க சொல்லிடலாது. ஏனென்றால் அந்த நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்ப அந்த நூல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எங்களுக்கு டைம் தெரிஞ்சுதான் இருக்கணும். அப்ப இந்த நூல்ல வந்து முதலாவது விடை,
விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரும் பின்னரும் இந்நாட்டில் சைவம் செழிப்புற்றிருந்தது என்றது சரியான விடை. சரியா? அதாவது வணக்கத்துக்குரிய வெலபுல ராகுல் என்பவருடைய நூல், அது எங்க இருக்கு? எங்களுடைய இலங்கையில் சைவம் என்ற பாடத்துக்குள்ள வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இலங்கையில் சைவம் என்ற ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புக்குள்ள இந்த குறிப்பு வருது. இந்த வணக்கத்துக்குரிய வேலப்பாளர் ராகுல் என்பவர் வந்து சொல்றார், விஜயன் இலங்கைக்கு வாரதுக்கும் வருவதற்கு முதலும் பிறகும் இலங்கையில சைவம் செழிப்புற்றிருந்ததாக அவருடைய நூல குறிப்பிடப்பட்டதாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அப்ப நாங்க 34வது வினாவுக்கு போறோம். 34வது வினா பாருங்க. சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற ஈழத்து முருகனாலயம், சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற ஈழத்து முருகனாலயம், இது பெரும்பாலும் தெரிந்திருக்கும். இப்படியே சொல்லலாம் யாராவது? சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் ஈழத்து முருகனாலயம் மண்டூர் சார். மண்டூர். மண்டூர், வெரி குட், வெரி குட், வெரி குட். மண்டூர், மண்டூர். சரியா? அப்ப மண்டூருக்கும் இந்த கதிர்காமத்துக்கு என்ன தொடர்புன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கோயிலையும் வந்து வாய்கட்டி பூசை செய்கிற மரபு இருக்கு. அதே போல திரைச்சீலைக்கு பூசை செய்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. ரைட். வாய்கட்டி பூசை செய்யறதும் திரைச்சீலைக்கு பூசை செய்யறது. அப்ப இலங்கையில கதிர்காமத்திலையும் மண்டூர்லயும் இருக்கிறது. அதே போல வாய்கட்டி பூசை செய்யற மரபு இருக்கிறது. அதனால சின்ன கதிர்காமம் அழைக்கப்படும். இதுல அப்படியே பாருங்களா, இந்த செல்வச்சன்னதி என்ற ஒரு ஆலயம் இருக்கு. செல்வச்சன்னதி யாழ்ப்பாணத்துல தொண்டைமானாறு செல்வச்சன்னதி. இந்த செல்வச்சன்னதிக்கிட ஒரு சிறப்பான பேர் இருக்கு. அபிஷேக, சாரி, அன்னதான கந்தன் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா? செல்வச்சன்னதியை அன்னதான கந்தன். அப்ப ஈழத்து ஆலயங்களில் அன்னதான கந்தன் என்று கேட்கப்படுற ஆலயம் என்றால் செல்வச்சன்னதி. அதே போல மாவட்டபுரம் பாத்தீங்கன்னா அபிஷேக கந்தன் அப்படி ஒரு பேர் இருக்கு. மாவட்டபுரத்துக்கு அபிஷேக கந்தன் என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரியடா நல்லூருக்கு பேர் இருக்கு இல்லையா? நல்லூருக்கு வந்து அலங்கார கந்தன் அப்படின்ற பேர் இருக்கு. அப்ப இப்படி சின்ன சின்ன பேர்கள், இதுகளை ஜென்ரலா ஞாபகம் கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்க ஒரு வளமையா சொல்லுறேன், ஒரு சிறுகுறிப்பு எழுதைக்குள்ளியோ இல்லாட்டி ஒரு கேள்வி கூட எழுதைக்குள்ளியோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்கேயாவது மாறி கேட்டா கூட நாங்க சொல்லக்கூடியதுக்கு எங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். நோமலா கொஞ்சம் ஜென்ரலா தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். ரைட். சோ சின்ன கதிர்காமம் என்பது மண்டூர். சரி, இப்ப 35வது வினாக்கு போறோம். 35வது வினா பாருங்க. சைவ பரிபாலன சபையின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் மத்திய நிலையமாக விளங்குவது. சைவ பரிபாலன சபை, உங்களுக்கு தெரியும், சைவ பரிபாலன சபை ஆறுமுகநாவலருடைய கனவின் அடிப்படையில தோற்றம் பெற்றது. இந்த சைவ பரிபாலன சபையினுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் மத்திய நிலையமாக விளங்குவது, சொல்ல முடியுமா யாராவது? சைவ பரிபாலன சபையின் எல்லா செயற்பாடுகளுக்கும் மத்திய நிலையமாக விளங்குவது. வெரி குட். நாவலர், வெரி குட், வெரி குட். நாவலர் ஆச்சிரமம். சரியா? நாவலர் ஆச்சிரமம் ஆறுமுக நாவலருடைய சிந்தனையின் பொருட்டு தோற்றம் பெற்றது சைவ பரிபாலன சபை. எனவே இந்த நாவலர் ஆச்சிரமம் தான் முழுக்க முழுக்க சைவ பரிபாலன சபையினுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் மத்திய நிலையமாக விளங்குது. அப்ப சில பேர் நாங்க சொல்லக்குள்ள அகில இலங்கை இந்து மாமன்றம் சைவப்பிராச வித்தியாசாலைக்கெல்லாம் கூட விட வந்திருந்தது. அப்ப அகில இலங்கை இந்து மாமன்றத்துக்கும் சைவ பரிபாலன சபைக்கும் சம்பந்தம் கிடையாது, அது வேற நிறுவனம், இது வேற நிறுவனம். அதே மாதிரி சைவ பிரகாச வித்தியாசாலை என்பது சைவ பரிபாலன சபையினுடைய ஆறுமுக நாவலனுடைய சைவ பிள்ளைகளுக்கான சைவ பாடசாலைகளாக உருவாக்கப்பட்ட சைவப்பிராச வித்தியாசாலை. அதே மாதிரி இந்த புண்ணியநாச்சி அம்மையார் மடம் ஒன்று இருக்கு பாருங்கடா, முதலாவது புண்ணியநாச்சி அம்மையார் மடம். இந்த புண்ணியநாச்சி அம்மையார் மடம் என்பது என்ன? சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது இந்த சைவபெருமான சபையினுடைய தர்ம பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிறுவனம். சைவபெருமான சபையினுடைய தர்ம பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற நிறுவனம் சிதம்பரத்துல காணப்படும். சரியா? ரைட். அப்ப 35வது வினா, நாங்கள் சைவபெருமான சபையினுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் மத்திய நிலையமாக நாவலர் ஆச்சிரமம் காணப்படுது என்றதை நாங்க பார்த்திருக்கோம். சரி, 36வது வினா பாருங்க. குங்கிலிய கலைய நாயனாருடைய பக்தி வைராக்கிய சிறப்பு வெளிப்படுகின்ற இடம். குங்கிலிய கலைய நாயனாருடைய பக்தி வைராக்கிய சிறப்பு வெளிப்படுகின்ற இடம். இதுல ஒரு விஷயம் என்னண்டா, பக்தி, பக்தி வைராக்கியம், வைராக்கியம் என்று சொல்றேன் என்னண்டா, அந்த புடிவாதம் இல்லையா, அந்த முழு பற்று, பற்றோட சேர்ப்பதை நாங்க பக்தி வைராக்கியம் என்று சொல்லுவோம். அப்ப பக்தி என்பது எல்லா இடத்துலையும் வரும், வைராக்கியம் அவ்வளவு உறுதியாக எங்க வெளிப்படுது என்று பாத்தீங்கன்னா, இதுல மூன்றாவது விட எடுத்து பாருங்க. திருப்பனந்தாளில சரிந்திருந்த சிவலிங்கத்தை தன் கழுத்தில் கயிற்றை கட்டி நிமிர்த்தியவை, அங்கதான் வைராக்கியம் வெளிப்படுது. இறைவனுக்கு நாள்தோறும் குங்கிலி தீபம் விடுவது பக்தி. அதே போல பசியினால் வாடிய குழந்தைகளுக்காக மனைவியின் தாலியை விற்று நெல் வாங்க போனது, அது குழந்தைகள் மீது இருந்த அன்பு. அல்லது மனைவிக்கு அந்த மனைவி தாய் பாசம், தன்னுடைய குழந்தைகள் மீது இருந்த பாசத்தினால தன்னுடைய தாலியை கலட்டி கொடுக்கிறார், இதை இவர் விற்க போறார், அது குழந்தைகள் மீது இருந்த பக்தி. விற்க போன இடத்துல குங்கிலியம் விற்றதை கண்டு குங்கிலியத்தை வாங்கிட்டு வாரே, அது இறைவன் மீது இருந்த பக்தி. ஏனென்றால் அங்க போன உடனே குங்கிலியத்தை கண்ட உடனே இறைவன் மீது பக்தி வந்துட்டு உடனே குங்கிலியத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் இல்லத்துக்கு அழைத்து உபசாரம் செய்தமை வந்து அவர்கள் மீது இருந்த அன்பு அல்லது பக்தி என்று சொல்லலாம். ஆனால் இந்த திருப்பனந்தாள்ல சிவலிங்கத்தை நிமித்திரத்துக்காக தண்ட கழுத்துல கைத்த கட்டி இழுத்து பாருங்க, அங்க பக்தி வைராக்கியம் வெளிப்படுதுடா. இதே மாதிரி நாங்க பக்தி வைராக்கியம் பார்க்கலாம், அங்க கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுல பக்தி வைராக்கியம் இருக்கு இல்லையா? அந்த சிவலிங்கத்துல வரந்த ரத்தத்தை கண்டு தன்னுடைய கண்ணை பெயர்த்து வைத்தார், அது வைராக்கியம். அதே மாதிரி பாருங்க, நாங்க இந்த நம்பியாண்டா நம்பிட கதையை பார்ப்போம்.
நம்பி அண்ணன் நம்பிய கதையில தலையை கொண்டு அடிக்கிறது இல்லையா? விநாயகர் வந்து தன் பிள்ளையார் வந்து அப்பா வச்சு சாப்பிட்டுருக்கேன், அப்ப நான் படைச்சது சாப்பிடல என்று சொல்லி தன்னுடைய தலையை கொண்டு அடிக்கிறேன். அங்கேயும் பக்தி வைராக்கியம். அப்ப பக்தி வேற, பக்தி வைராக்கியம் வேற. ஏனென்றால் சிறுரூபிகள் வேற தாராளமா இப்படி எல்லாம் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் போட்டு எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் வரும். சரியா? 5 க்கு 5 மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் வரும். சிறுரூபிக்கு நீங்க தாராளமா எழுதலாம். இவ்வளவு அதுக்காக மார்க்ஸுக்கு மீறி எழுதுறாங்க. ஒரு 5 மார்க்ஸ் எழுதக்கூடிய சிறு உறுப்புகடா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 10 வசனம் எழுதுனா போதும். ஏன்னா ஒரு 1/2 பக்கம் 1/4 பக்கத்துக்குள்ள எழுதுனா போதும். சில பேர் தெரிஞ்ச சிறு உறுப்பு வந்தோன்னா கணக்கு எழுத போறீங்க. கணக்கு எழுத போன நடக்க போகுது, எங்களுக்கு 3 மணித்தியாலும் 10 நிமிஷம் தான் பேப்பர். அப்ப 3 மணித்தியாலும் 10 நிமிஷம் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்க செய்ய போறோம், செகண்ட் பார்ட்ல செய்ய போறோம். அதுல நாங்க சிறு உறுப்பு தெரிஞ்ச சிறு உறுப்பு வந்தோம்னா கணக்கு எழுத போன உண்டடா, மற்ற கேள்விக்கு நாங்க எழுதுறதுக்கு டைம் காணா போயிடும். அதனால நாங்க புள்ளிக்கு ஏற்ற மாதிரி சமய பேப்பர் நீங்க அவ்வளவு பெருசா கணக்கு எழுத முடியும்னு தேவை கிடையாது. புள்ளிக்கு ஏற்ற மாதிரி அழகா அளவா எழுதுனீங்கன்னா மார்க்ஸ்களும் உங்களுக்கு அழகா வந்து கொண்டு இருக்கும். சரி, 36வது வினாக்கு குங்கிலிய கலைநாயனாருடைய பக்தி வைராக்கியம் எங்க வெளிப்படுது? திருப்பனந்தாளி சரிந்திருந்த சிவலிங்கத்தை கழுத்துல கைத்த கட்டி இழுத்தமி நிமிர்த்தியமை மூலமாக. ரைட். 37வது வினாக்கு போறோம். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களோடு ஒன்றிய கருத்துக்களை கூறும் பௌத்த நூல். பகவத்கீதை சொல்லுகின்ற கருத்துக்களோடு ஒன்றிய கருத்துக்களை கூறுகின்ற பௌத்த நூல் என்று பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு பாடத்துல தலைப்பே இருக்கு இல்லையா? பயன்றாமன்ல பாட தலைப்பே இருக்கு, பகவத்கீதையும் தம்ம பதமும். அப்ப அதை பார்த்தோன்னு எங்களுக்கு ஞாபகம் வந்துடும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வேற நூலங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா பகவத்கீதையோட சம்பந்தப்படுத்தி வார ஒரு பாடம் தம்ம பதம். அப்ப தம்ம பதத்துல இருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்னொரு நாங்க விடைய பார்த்தோம்னா மகாவம்சமும் பாருங்கடா, 4வது சூலவம்சம் ரெண்டும் வரலாற்று. அப்போ வரலாற்று நூலோட சமயத்துக்குள்ள ஒன்று சம்பந்தப்படுத்த மாட்டாங்க. அப்போ அது ரெண்டும் பெறாது. திரிவிடகம் எடுத்து பார்த்தீங்கன்னா பௌத்தர்களுடைய புனித நூல் திரிவிடகம். 3 நூல்கள், சுத்த விடயம், விடகம், தம்ம விடகம், வினய விடகம், அந்த 3ம் வருது. அப்போ அது பௌத்தம் பற்றிய கோட்பாடுகள் சொல்லுது. ஆனால் தம்மபதம் வந்து பகவத்கீதை சொல்லக்கூடிய தர்ம கருத்துக்களை சொல்லுகின்ற நூலாக தம்மபதம் இருக்கும். அப்போ அதனால அது விடை. சரியா? அப்போ ஒன்று பாடத்தில் தலைப்பை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நாங்கள் மேனிய நூல்களை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். 37வது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களோடு ஒன்றிய கருத்துக்களை கூறுகின்ற நூல் தம்மபதம். சரியா? ரைட். 38 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் உங்களுக்கு தெரியும். அட்டவணையை தந்து அட்டவணையிலிருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வினாக்களா இருக்கும். இதுல வந்து ஒரு இலகுவான ஒரு அட்டவணை உங்களுக்கு தந்திருக்கு. என்னதுக்குன்னா ஒரு விடையை கண்டுபிடிக்கிற மெத்தட்டுக்காக. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் பயன்படுத்துவீங்க. விடைய தெரிஞ்ச விடையை வந்தவொடனே புல்லடி விட்டுருப்பீங்க, சில பேர் வெட்டி இருப்பீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டு நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நான் வளமையா சொல்லுறேன், இப்ப நீங்க உதாரணத்துக்கு 1வது வந்தட 3000 பாடல்களை கொண்டதும் தந்திர மரபோட தொடர்புடையதும் என்ற ஒரு கேள்வி என்றா, அப்ப அதுல முதல நூலின் பெயர் எங்களுக்கு தேவை. அப்ப நூலோட பெயர் 3000 பாடல் கொண்டது தந்திரம் என்றோட டக்குனு மூண்டையும் பார்த்தா எங்களுக்கு திருமந்திரம் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா 3000 பாடல் இருக்கு, தந்திரங்கள் ஞாபகம் வந்துடும். அப்ப என்ன செய்ய போறோம், இந்த சி என்றதுல நாங்க ஏதாவது ஒரு அடையாளம், ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், சதுரம், ஏதாவது ஒரு அடையாளத்தை நாங்க போட்டு வைப்போம். ரெண்டாவது ஆசிரியரும் எங்களுக்கு தெரியுமாடா, திருமந்திரத்துல ஆசிரியர் யாரு, திருமூலர் என்றது டக்குன்னு தெரியும். ஏனண்டா சாதாரணமாக நாங்க படிச்சு கொண்டு வந்திருக்கோம். அப்ப திருமந்திரம், ஆசிரியர், திருமூலர். அப்ப இங்க சீல கண்டுபிடிச்ச அதே புள்ளடியை நாங்க அதே அடையாளத்தை நாங்க டிக்கும் போட்டுக்கொள்ளும். அப்ப சிடி என்ற விட வந்துடும். இந்த சிடியை வச்சுக்கொண்டு நாங்க விடையை கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு எளிமையான விடை கோலமா இருக்கிறதுனால 2வது விட சிடி ஐ இருக்கு. அப்ப 3வது இங்க ஆகமங்களின் சாரமும் வந்துடும், கண்டுபிடிக்கலாம். அப்படி உங்களுக்கு நேரடியாக விடையை கண்டுபிடிக்கலாம் போக ஒரு 2-3 விட ஒரே விட மாதிரி இருக்குமா இருந்தா, நீங்க இந்த மார்க் பண்ணி வச்சீங்கன்னா திரும்பி அடுத்த கேள்விக்கு போயிட்டு அடுத்த கேள்விக்கு வந்து கடைசியா நாங்க விடுபட்ட விடைகளை தேடிக்கொண்டு வரைக்கும் இலகுவா இருக்கும் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரே அடையாளமா வெட்டியோ இல்லாட்டி சரி போட்டுக்கொண்டோ ஒரே அடையாளத்துல நீங்க பேப்பர் செய்வீங்களாண்டாடா, சில நேரங்கள்ல கடைசி நேரத்துல உங்களுக்கு அந்த எந்த விடைக்கு எந்த மார்க் பண்ணாங்க, எது எதிர விடையா வந்ததுன்னு கூட தெரியாம ஒரு கன்ஃபியூஸ். ஏனண்டா இந்த அட்டவணையில பிள்ளைகள் நீங்கள் 1 பிள்ளை எடுத்தா கட்டாயம் இன்னொன்று அல்லது 2-3 புலவாரத்துக்கு சந்தர்ப்பம் வரும் இல்லையா? அட்டவணை கேள்வி 1 புல வந்துட்டேன்டா, 3ம் சரி வரும், சில 2 சரி வரும் இல்லையா? 2 சரி வந்துட்டுன்னா நாங்க 3வது இலகுவா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தச்சில 1 பிழைச்சிட்டேன்டாடா, எப்படியோ அடுத்தது 1 சிலர் 3 கூட பிழைக்க சந்தர்ப்பம் இருக்கு. அதனால நாங்க நேரத்தை இலகுவான கேள்வியில நேரத்தை செலவிடக்கூடாது. அப்ப அதனால ஏதாவது ஒரு அடையாளம் மார்க்க பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப நாங்க விடைக்குள்ள போகமாடா. 3000 பாடல்களை கொண்டது தந்திர மரபு தொடர்புடையது நாங்க முன்னுக்கு 2 விட சொல்லிட்டோம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா திருமந்திரம் நூலின் பெயர், ஆசிரியர் திருமூலர், சிறப்பு வந்து ஆகமங்களின் சாரம் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப சிடிஐ, ஏன்னா சிஇன்டின்னு நாங்க கண்டுபிடிச்சனால விடையில சிடிஐ என்ற விடைக்குல நாங்க போறோம். சரியா? ரைட். 39வது பாருங்க. இலங்கையில் இன்றும் விரத காலத்தில் பாராயணம் செய்யப்படுகின்ற புராண மரபோடு தொடர்புடையது. அப்ப நூலின் பெயர் என்ன? இலங்கையில் இன்றைக்கும் பாராயணம் செய்யப்படுறது புள்ளையார்கரை.
அப்ப அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னடா புள்ளியார் கதை அடிக்கடி பேசுறோம், புள்ளியார் கதை ஆசிரியர் பரத பண்டிதர் அப்படியே பாருங்க. அங்கால என்ன இருக்கு, ஏயும் ஈயும் வந்தா விடையில நான் உங்களுக்கு சிக்கலான விட தரல, நேரடியா தந்திருக்கேன். அப்ப ஏயும் ஈயும் வந்தாலே அங்கால எச் என்ற விடைக்கு பெருங்கதை விரத மகிமைக்கு நாங்க நேரடியா போயிடலாம். ஆனா வினாத்தாள்ல இப்படி நேரடியான விடை தருவாங்கள்னு இல்ல இல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, வாசகம் எல்லாம் பாத்திருப்பீங்க. நேரடியான விடை இல்லாமல் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விடைகளாகவும் அது இருக்கும். அப்ப ஆகையினால அதை கொஞ்சம் யோசிச்சு கொள்வோம். இந்த ரெண்டும் சரி வந்துட்டு இருந்தாடா மூன்றாவது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி வரும், பி எஃப் அங்கால ஜி என்ற விடை எங்களுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சகலாகம பண்டிதரின் குருவோடு தொடர்புடையது. அப்ப எங்களுக்கு சகலாகம பண்டிதர் யாருன்னு தெரியணும், அருணந்த சிவாச்சாரியாருக்கு சகலாகம பண்டிதர் என்ற பேர் இருக்கு. அவருடைய குரு வந்து சிவஞான போதத்தை தந்த மெய்கண்ட தேவர், சரியா? அப்ப மெய்கண்ட தேவரோடு தொடர்புடையது. மெய்கண்ட தேவர் நூலின் பெயர் என்னென்று பாத்தீங்கன்னு சொன்னா சிவஞான போதம். அப்ப ஆசிரியர் பாருங்க மெய்கண்ட தேவர் இருக்கிறேன். அந்த நூல்ட சிறப்பு என்ன, சித்தாந்த நூல்களுக்கு சிகரமாக அமைகிறது. அப்ப இதுக்கு சரியான விடை பி எஃப் ஜி என்று வரக்கூடிய இந்த விடை. அப்ப இதுல நான் சொன்ன மாதிரி ரெண்டு விட சரி எடுத்துட்டீங்கன்னா மூன்றாவது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஆனா ஒன்று பிழைச்சிட்டுடாடா இங்கால பிழைக்கும். இப்ப இந்த பேப்பர்ல நான் இலகுவா ஒரு மாடலுக்காக எப்படி அந்த அட்டவணை கேள்வியை செய்யறதுன்ற மாடலுக்காக அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தந்தனானே தவிர இவ்வளவு ஈஸியா வரும் என்று யோசிக்காங்க. அதுக்காக ஆக கஷ்டமாவும் இல்லை, இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியமா இருக்கு.